பிவோட் டேபிள் நான் ஆல்ரெடி பிவோட் டேபிள் சொன்னேன், நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து 1 o'clock முடிக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் 1:05. ஐ வில் டெஃபினெட்லி ஃபினிஷ் இன் தட் நெக்ஸ்ட் 10 minutes. சரியா? இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கு, விச் இஸ் பிவோட் டேபிள். ஸோ பிவோட் டேபிளில் வந்து நீங்கள் பேசிக்காக என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னோட காலம் டேட்டா, என்னுடைய டேட்டாவை காலம் வைஸோ இல்லை ரோ வைஸோ என்னால் பிரிச்சிக்க முடியும், என்னால் அதை குரூப் பண்ண முடியும். இந்த குரூப்பிங் அதுக்கெல்லாம் தான் வந்து பிவோட் டேபிள் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா செட்டில் இதெல்லாம் வந்து இந்த எல்லோ கலர் சிம்பிளில் இருக்குது, எதெல்லாம் ஸ்மைலியாக இருக்குது, எதெல்லாம் ஹார்ட்டினாக இருக்குது, எதெல்லாம் செக்டராக இருக்குது, இந்த மாதிரி நான் குரூப் பண்ணுறது தான் வந்து என்னோட பிவோட் டேபிளோட வேலை. அதுக்கு அது உள்ளே நான் ஃபில்டர் கூட கொடுத்துக்கலாம். ரெட் கலர்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணு, எல்லோ கலர்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணு, அந்த மாதிரி ஃபில்டரிங் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியும். சரியா? ஸோ என்கிட்ட வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது, இவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது, இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ஒர்க்கிங் கம்ப்யூட்டர்ஸ், டொனேட்டட் கம்ப்யூட்டர்ஸ். எனக்கு வந்து ஐ வில் ஹாவ் டு அரைவ் அட் மை வேல்யூ இன் சச் அ வே தட் பேசிக்கலி வந்து சென்னை அப்படிங்கிற பிளாக்ஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ட்ரிப்ளிகேன் அண்ட் அடையார் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி சென்னை பிளாக், ஸ்ரீபெரும்புத்தூர் வில் பி அ காஞ்சிபுரம் பிளாக். ஸோ நான் வந்து சாரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் குரூப் பண்ணணும்னு நினச்சேன்னா பிவோட் டேபிள் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து ட்ரிப்ளிகேன் அண்ட் அடையாருக்கு டோட்டல் பண்ணி அது உங்களுக்கு காமிக்கும். சேம் வே காஞ்சிபுரத்துக்கு இட் அக்கார்டிங்லி ஷோ யூ. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா போயிட்டு பிவோட் டேபிள் கொடுத்து நியூ ஷீட் இல்லை எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் கூட போட்டுக்கலாம். ஐம் கிவிங் அ நியூ ஷீட். நியூ ஷீட்டில் நான் ஒரு பிவோட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரோ காலம் வேல்யூஸ் இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐ வாண்ட் டு டிஸ்பிளே பிளாக் வைஸ் டேட்டா. பிளாக் வைஸ் டேட்டா எனக்கு ரோவில் வரணும். சரியா? காலம்ல வந்து நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு எனக்கு காலம்ல வந்து ஜோன் வைஸ் கொடுங்க. அதாவது ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4. அச்சர பக்கத்துல 4 ஜோன் இருக்குன்னா அந்த அந்த ஜோன் வைஸ் டேட்டாவை எனக்கு காலத்துல போடுங்க. வேல்யூ வந்து எனக்கு என்ன வேணும்னா நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் டொனேட்டட், நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் டொனேட்டட். இங்க வந்து ஐ எம் ஜஸ்ட் சேயிங் சம் பண்ணுங்க. இந்த வேல்யூ எல்லாம் எனக்கு சம் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி நான் 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபில்டர் கண்டிஷன்ல நான் என்ன சொல்றேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணுங்க. எனக்கு இப்போ வந்து வெறும் காஞ்சிபுரம் மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, ரோ வைஸ்ல பிளாக் கொடுத்தேன், ஓகே, என்னுடைய காலம் வைஸ்ல ஜோன் கொடுத்தேன், ஃபில் பண்ண போற வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் டொனேட்டட்னு கொடுத்துருக்கேன். ஃபில்டர் கண்டிஷன்ல வந்து நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பிவோட் டேபிள். பிவோட் டேபிள் வந்து எனக்கு இருக்கிற ஒரு ஷீட் ஆஃப் டேட்டாவை, இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எனக்கு வந்து காலம் வைஸ், குரூப் வைஸ் அது குரூப் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பிவோட் டேபிள். ஸோ இதில் 4 விஷயம் இருக்கு. ரோ, ரோல வந்து நீங்கள் என்ன ரோல வேணும்னு நினைக்கிறீங்க, காலத்தில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் வேணாலும் நீங்கள் அது எதுவும் கொடுக்காம கூட இருக்கலாம். வேல்யூ, வேல்யூங்கிறது அது உள்ள அந்த செல்லுக்குள்ள என்ன போகணுமோ அது, அது வந்து நீங்க சம் ஆக்கலாம், கவுண்ட் ஆக்கலாம், ஆவரேஜ் காமிக்கலாம், எப்படி வேணா காமிக்கலாம். அந்த வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் சம் தான் கேட்கறேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி காமிக்கணும். நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வாலாஜாபாத்ல வந்து எவ்வளவு டோட்டலா இருக்கு சம் பண்ணு, வாலாஜாபாத்ல வந்து 10 இருக்கு, அதே மாதிரி இங்க வந்து 4 இருக்கு அப்படின்னா 14 காமி அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு சம் பண்ணி காமிக்கணும். அதனால நான் சம் வேல்யூ கொடுத்து என்னோட பிவோட் டேபிள போடுறேன். ஸோ இதுதான் வந்து பிவோட் டேபிளோட பேசிக் ஆபரேஷன். பிவோட் வந்து ரொம்ப ஈஸி, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி டேட்டா போட்டு பிவோட் டேபிள் போட்டு ரோ காலத்தை நீங்க அப்படியே மாத்திட்டே வரலாம், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜோன் வைஸ் வேணாம் அப்படின்னா நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டோட்டலா எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் டொனேட்டட் அப்படிங்கிறது எனக்கு வேல்யூவா கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பிவோட் டேபிள். ஓகே, ஸோ இதோட ஸ்டெப்ஸும் கிளியரா இருக்கு.